வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கக்கூடிய தூக்கி போடக்கூடிய எண்ணெய் கவர் மட்டும் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இந்த மாதிரி மருதாணி பூக்கள் எப்படி சூப்பராக வெட்டதாங்க பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி சூப்பராக இந்த மாதிரி மருதாணி பூக்கள் வெட்டுறதுன்னு பார்த்துடலாம். அதுவும் தூக்கி போடக்கூடிய எண்ணெய் கவரில். நான் இன்றைக்கி அதுக்கு எண்ணெய் கவர் எடுத்துருக்கேங்க. அதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி மூணு ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு உள்ளட எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. அதை என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க. சரி சமமாக மடிக்கணும். மடிக்கும் போது முன்ன பின்ன இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அளவு சரியாக வராது. அப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா, அதை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்காக நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி மடிச்சிட்டு கரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். நம்ம வீட்டிலையே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கத்திரிக்கோளும் எண்ணெய் கவர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் சூப்பராக பூ வெட்டிடலாங்க. பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் கரெக்டாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி தாங்க கட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு சூப்பராக கட் பண்ணிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பூ வெட்ட போகிறோம் அப்படின்னா, இந்த கீழே வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பூ தாங்க வெட்ட போகிறோம். இப்போ அந்த பூ வெட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கவர் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் மடிக்கலாம். இந்த மாதிரி மடிக்கலாம், நம்ம முதல்ல மடித்து காமிச்ச மாதிரி மடிக்கலாம். இந்த மாதிரி மடிக்கும் போது உங்களுக்கு டிசைன் கரெக்டாக தெரியும் என்ன மாதிரி போடுறீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி கரெக்டாக ஸ்கொயராக மடிச்சுட்டு அதை என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இன்னொரு தடவை இந்த இப்படி மடிச்சுக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே போல் மடிச்சுக்கோங்க. மடிக்கும் போது எல்லாமே சரிசமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே இருக்கு இல்லையா, இந்த மேலே கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பூவில் நடுவில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் இல்லையா, அது கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம அடுத்த பூ மாதிரி இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிடலாங்க. அதுக்கு என்ன செய்றீங்க அப்படின்னா, அப்படி திருப்பிக்கோங்க. நீங்கள் வச்சுருக்கிறத திருப்பிட்டு இப்போ இதை என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்கள் கத்திரிக்கோள் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வச்சு கீழேருந்து அப்படியே மேலே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி செய்கிறனோ அதே போல் கட் பண்ணுங்கள். அப்போ நல்லா அழகாக ஒரு பூ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக புரியுங்க. நீங்களும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக எண்ணெய் கவர் மட்டும் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக மருதாணி பூக்களை வெட்டலாங்க. இதை நீங்கள் வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 5 ருபீலேருந்து 6 ருபி வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம் தாராளமாக. இன்னும் நிறைய பேர் நிறைய ரேட்டுக்கு வச்சு விற்கிறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்ததாக இதில் வந்து உங்களுக்கு மெகந்தி வைக்க தெரியாது அப்படின்னா, நீங்கள் இது அழகாக என்ன செய்யலைன்னா கம் போட்டு கையில் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நீங்கள் வந்து மெகந்தி வச்சிங்க, அதுக்கு மேலேயே அழகாக கோன் இருக்கு இல்லையா, கோன் வச்சு பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பராக டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு. மெகந்தி வைக்க தெரியாது வங்க, அப்படி மெகந்தி வைக்க தெரிஞ்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக நார்மலாக எப்போதும் போறப்பல போட்டுக்கலாங்க. அடுத்ததான் நம்ம இதை வந்து மருதாணி வேணாலும் வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நடுவில் உள்ள டிசைன் வெட்டி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததா செகண்ட் லேயர் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் போட்டுடலாங்க. அது எப்படி போடணும்னு நான் அடுத்ததா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த பூ பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம இதில் மருதாணி வேணாலும் வைக்கலாங்க. நம்ம கையில் நல்ல கம் தடவிக்கணும். நல்ல கம் தடவிட்டு அதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நம்ம வெட்டி வச்சுக்கலாம் மருதாணி பூ, அந்த பூவை நீங்கள் கையில் வச்சுட்டு அடுத்ததாக கொஞ்சம் நல்ல ட்ரை ஆன பிறகு என்ன செய்றீங்கன்னா, நீங்க அரைச்சி வச்சிருக்க மருதாணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து கையில வந்து நீங்க அப்படியே தடவி விட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பார்க்க. மறுநாள் காலையில் அப்படியே அழகா பூ சூப்பரா வந்திருக்கும் உங்களுக்கு, அச்சு செம்மையா விழுந்திருக்கும். இப்போ பாருங்க, நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்களை கட் பண்ணிட்டு அடுத்ததா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லே கரெக்டா அந்த அது ரவுண்ட் கரெக்டா வர மாதிரி பார்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் வெறும் பால் கவர் மட்டும் பயன்படுத்தி எப்படி பைப்பிங் பேக் ப்ளஸ் நாசல் ரெண்டுமே சேர்த்து சூப்பராக கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ள வீடியோஸாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குன்னே பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சுஜூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி முடிக்க போகிறோங்க. பாருங்கள், கட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருக்கு நமக்கு. அழகாக நம்ம வந்து ரெண்டு லேயர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததான் இதை நீங்கள் வந்து உங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு சுற்றியில் உள்ளதை கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வைக்கும் போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சூப்பராக கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம வந்து கடைசி லேயர் 3வது லேயர் இருக்கு இல்லையா, அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த மாதிரி கீழேருந்து ஆரம்பிங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே போல் நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வருங்க.
நம்ம சேனலில் மதுரை மல்லி, மதுரை மல்லி இருக்குல்லையா, அது எப்படி ஈஸியாக பிகினர்ஸ் கூட கட்டி அசத்தலாம் அப்படிங்கிற வகையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் என்ன அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த லேயர் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் தூக்கி போடக்கூடிய எண்ணெய் கவரில் இந்த மாதிரி மருதாணி பூ செஞ்சு சூப்பராக நீங்கள் அசத்தலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. நம்ம வீட்டில் நம்ம வந்து சும்மா இருக்கும்போது நமக்கு போர் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமிங்கில் என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய எண்ணெய் கவர் மட்டும் பயன்படுத்தி இந்த மாதிரி சூப்பராக மருதாணி பூக்கள் வெட்டி நீங்களும் அசத்தலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நான் இப்போ ஃபுல்லாக வெட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். நான் இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க அதை. அடுத்ததாக நம்ம இந்த சைடும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அதே போல் வெட்டிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய ரெசிபிக்களை செஞ்சு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இனி வரும் காலங்களில் நீங்கள் அந்த மாதிரி நான் போடக்கூடிய ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேங்க. நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு நீங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்ததாக ஒரு வீடியோவாக போட்டுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக பூ ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி கீழே நாங்கள் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான மருதாணி பூ ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக தயாராகிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இந்த பூ வெட்டுற வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. நம்ம வீடியோவில் ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் அதையும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சூப்பராக பூ வெட்டி முடிச்சிட்டோங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் மூணாவதாக வச்சுக்கலையே அந்த பூ, இது வந்து எப்படி வெட்டது நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. இது வந்து அடுத்த நாலாவதாக வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து சின்ன பூ, உங்கள் குழந்தைங்க கையில் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேக் சைடில் வச்சாலும் அதுவும் பார்க்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.